ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்கணும்னா, யூசூ டேப்போட எப்படி அந்த யூசூ டேப்பில் எப்படி வந்து எடிட்டிங் பண்ணுறதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோ குழப்பலாம். ஃபஸ்ட் நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ. இப்போ நான் வந்து இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். வீடியோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சாங்ஸ் வைக்கணும்னா இவங்களே வந்து நிறையா சாங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா மை மியூசிக்கில் போய் நீங்களே வந்து வேணுங்கிற சாங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கட்டிங். நம்ம வந்து எவ்வளோ நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆப் நீங்களும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அது ரெண்டாவது வந்து மியூசிக். உங்களுக்கு காமிச்ச மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே வந்து நிறையா மியூசிக் கொடுத்துருப்பாங்க. மூணாவது வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து எப்படி இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறது. இங்கே பாருங்க, நல்லா ப்ரைட்டாக இருக்கணுமா, இந்த கலர் இருக்கணுமா, அந்த கலரில் இருக்கணுமா, நல்லா ப்ரைட்டாக இருக்கணுமா, அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் வந்து இந்த மேஜிக் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி பாருங்கள், இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷன் இப்போ பாருங்கள் கொடுத்தோம் பார்த்தீங்களா. இப்போ என்ன ஆகுனா, இப்போ வந்து நான் இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன் பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து சரி, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க சக்கச்சக்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டிக் கொடுத்தீங்கன்னா டிக் ஆயிரும். அது அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதுலேயே வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன் என்னென்னா, நம்ம வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையானது நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்படி தேவையானது நீங்கள் வந்து டைப் பண்ணி எவ்வளோ சைஸ் வேணும் அப்படின்னு வச்சு நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துக்கெல்லாம் வைக்கணும்னு வச்சு, அதுக்கு கலரிங் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கலரிங் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கலரிங் கொடுத்து டிக் பண்ணிடலாம். மறுபடியும் அது கூட ஏதாச்சும் டைப் பண்ணால் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு இது கொடுத்தோன்னா நம்ம மறுபடியும் டைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது அதுக்கப்புறம் ஆப்ஷன் என்னென்னா, இமோஜி ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இமோஜி எக்கச்சக்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட இருக்கிற இமோஜி எல்லாமே வரும். அந்த இமோஜியில் இப்போ நம்ம வந்து ஒரு இமோஜி வந்து நம்ம வந்து வைக்கிறோம். வச்சிட்டோன்னா இப்படி வச்சு நம்ம வந்து டிக் கொடுக்கலாம். நீங்களும் இது எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்ஷன் என்ன, இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஒரு வீடியோ மேலே வீடியோ வைக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. இந்த வீடியோ மேலே இப்போ நம்ம ஒரு வீடியோ ப்ளே ஆடுற மாதிரி இருந்தது. டபுள் ஆக்ஷன் வீடியோலாம் செம்மையாக சூட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ மேலே ஒரு வீடியோ அந்த மாதிரி இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இன்னொரு ஆப்ஷன் நான் அது காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடில் வேணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த ஸ்பீடில் வைக்கிறோன்னா அவ்வளோதான். இப்போ வந்து வீடியோ லென்த் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு செகண்டில் அவ்வளோதான் வீடியோ, அவ்வளோதான் தீர்ந்துருச்சு, அவ்வளோதான். அந்த மாதிரி ஆகிடும். அண்ட் நீங்கள் வந்து ஸ்பீட் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஸ்பீடு 8x இல்லையா, 100x கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப் நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எடிட்டிங் பண்ணுறவங்கிட்ட நல்லா சூப்பராக சூட் ஆகும். இன்னும் சாதாரணமாக ஏதாச்சும் பர்த்டே வீடியோ அந்த மாதிரி ஏதாச்சும் சாதாரணமாக வீடியோ யாராச்சும் சென்ட் பண்ணி விட்றீங்கனாலும் இல்லை எடிட்டிங் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நீங்கள் வந்து எவ்வளோ சைட்ஸ் வேணும், என்ன இன்ஸ்டாகிராம்க்கா, டிக்டாக்கா, ரீல்ஸுக்கா, என்ன வேணுமோ, எந்த யூடியூப் சைஸுக்கா அப்படின்னு சொல்லி, என்ன சைஸுக்கு இல்லை நார்மல் சைஸுக்கா அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப. ரெண்டாவது அதுலேயே நீங்கள் வந்து மேலே வந்து கலர் கொடுத்துக்கலாம். அப்புறம் மூணாவது நீங்கள் அதுலேயே நீங்கள் வந்து ஃபோட்டோ கொடுத்துக்கலாம், அந்த ஃபோட்டோவே கொடுத்துக்கலாம். இல்லைன்னா அதுலேயே நீங்கள் வந்து இதுலேயே சைஸ் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, கம்மி பண்ணுமா அதிக பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் மைக்கு. மைக்கில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மைக்கில் நீங்கள் வந்து என்ன வேணாலும் மைக்கை வந்து நீங்கள் வந்து பேசிக்கலாம். மைக்கில் நீங்கள் வந்து என்ன வேணாலும் நீங்கள் வந்து பேசிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, உடனே எக்கச்சக்கமாக ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, உங்களுக்கு வந்து சவுண்டு குவாலிட்டி ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சவுண்ட் எவ்வளோ வேணும், ரொம்ப ஸ்பீடாக வேணுமாண்ணா, ரொம்ப லோவாக வேணுமா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து எந்த மாதிரி ஷேப்பில் இருக்கணும் வீடியோ, அப்படி ரொட்டேட் பண்ணுறது, அப்புறம் இந்த சைடு இருக்கணுமா, இந்த சைடு இருக்கணுமா, அந்த மாதிரி ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கூட இருக்குது. அப்புறமா உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டாக வந்து வீடியோ சைஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வீடியோ சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றி லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் மெயினாக பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.